தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞரும் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை, இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள், இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை ஒரு சமூக நீதியை நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுள் இந்த உலகை படைக்கிறார், அவர் மனிதனையும் படைக்கிறார், மனிதனை தம் உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். இந்த படைப்பில் அல்லது பிறப்பில் ஒரு வேறுபாடும் கிடையாது, வேற்றுமையும் கிடையாது, பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை எடுத்து கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். என் அன்பிற்குரியவர்களே, ஆனால் நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இந்த சமுதாயத்தில் மதத்தின் பேரில் கடவுளின் பேரில் பிரிவினைகளும் பாகுபாடுகளும் தீண்டாமையும் சாதி அமைப்புகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இது மிகுந்த வேதனைக்குரியதாய் வருத்தத்திற்குரியதாய் மனித இனம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்றாய் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் தான் இன்னும் கூட ஒரு பிரிவினருக்கு ஒரு சமுதாய மக்களுக்கு கோவிலில் வர அனுமதி இல்லை. நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் தான் அன்பிற்குரியவர்களே கோவிலில் வழிபடுவதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது, தாழ்த்தப்பட்டவர்களாக முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது, தீண்டத்தகாதவர்களாக தீட்டு உள்ளவர்களாக ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? வாழுகிற இந்த சமுதாயத்தில் பாவிகள் உண்டு, ஏழைகள் உண்டு, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் உண்டு, சமாரியர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் உண்டு. ஆனாலும் கூட அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வை என்பது வேறு, இவர்கள் மீது பரிசேயர்களுடைய பார்வை என்பது வேறு. பரிசேயர்களுடைய பார்வை எப்பேற்பட்டது என்றால்,
ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு கடவுளுடைய வழி வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை கொண்டாடிக்கொண்டு இப்பேற்பட்ட மக்களை பொறாமையினால், வெறுப்புணர்வுகளினால், கோபத்தினால், வாழ்வின் சாபம் என்று அவர்களை கருதுகிறார்கள். அவர்களை பாவிகளாக, தாழ்ந்தவர்களாக, தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் சமுதாயத்தை விட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வை இப்பேற்பட்ட ஏழைகளுக்கு, இப்பேற்பட்ட பாவிகளுக்கு, சமாரியர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவான உள்ளத்தோடு, பரிவு இதயத்தோடு, இரக்கமுள்ள குணத்தோடு, அன்பு நெறியோடு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதை காணுகிறோம். இதுதான் இயேசுவின் பார்வைக்கும் பரிசேயருடைய பார்வைக்கும் இடையே உள்ள வேறுபாடாக அமைந்திருக்கிறது. கடவுளின் பெயரை சொல்லி இன்றைக்கு தாழ்த்துகிறவர்கள் உண்டு, பாவிகளாக முத்திரை குத்துகிறவர்கள் உண்டு, உரிமைகளை மறுப்பது உண்டு, கீழ்த்தரமாக அப்பேற்பட்டவர்களை நடத்துவது உண்டு, கொடுமைப்படுத்துவது உண்டு, சாபக்கேடாக அவர்களை இந்த சமுதாயத்திலே அடையாளப்படுத்துவது உண்டு. ஆம் அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். காரணம், இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மனிதரை உருவாக்கினார். நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் சரிசமம், நம் அன்பு சகோதர சகோதரிகள், இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் அருள் வரங்களை வேண்டி செவிப்போம். ஆமென். உலகாளும் தாயே அருளாளும் அம்மா, உன்னை தேடி வந்தேன் சுவை தேடும் அம்மா. உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தார். உன்னை தேடி வந்தேன் சுமை தேடும் அம்மா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.